ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா எக்சர்சைஸ் 8.3 இந்த எக்சர்சைஸ் 8.3 ல என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்றது சொல்லி தரேன் இங்க பாருங்க sin 90 minus theta equal to cos theta ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபார்முலா cos 90 minus theta equal to sin theta ஓகேங்களா நெக்ஸ்ட் secant 90 minus theta equal to cosecant theta. Okay, glad. Next, cosecant 90 minus theta equal to secant theta. Okay, glad. Next, tan 90 minus theta equal to cot theta. Cot 90 minus theta equal to tan theta. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தான் இந்த எக்சர்சைஸ்ல யூஸ் ஆகும் சரிங்களா இந்த ஃபார்முலாஸ் நல்லா தரோவா பாத்துக்கோங்க இத யூஸ் பண்ணி தான் இந்த எக்சர்சைஸ் ஃபுல்லா போட போறோம் அதே மாதிரி இன்னொரு புரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து கேக்கலாம் எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அப்படினா ரெண்டு ஆங்கிள் A+B ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 90 வந்தா அப்போ இந்த ஃபார்முலாவ நம்ம யூஸ் பண்ணனும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் பாப்பமா எக்சர்சைஸ் வந்து பாப்பமா ओके स्टूडेंट्स இப்ப பாருங்க சம் பார்க்க போறோம் எக்சர்சைஸ் 8.3 ல ஃபர்ஸ்ட் சம் எவாலுவேட் sin 18 டிவைடட் பை cos 72 சோ இது எப்படி நம்ம போட போறோம் அப்படினா ரெண்டு ஆங்கிள் இருக்கு பாருங்க இந்த ஆங்கிள் ஏ வெச்சுக்கோங்க இந்த ஆங்கிள் பி வெச்சுக்கோங்க ரெண்டுமே ஆட் பண்ணா 90 வருதான்னு பாருங்க ஆமா 90 தான் வருது சோ ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 90 வந்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னு சொல்றேன் இப்போ இதர் சைடு வந்து காஸ் ஃபார்முலா மாத்திங்களா காஸ் சைன் ஃபார்முலா மாத்தினா சொன்னு மாத்திக்கோங்க இப்ப நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கா டினாமினேட்டர வந்து பண்ணாதீங்க ஏதாச்சும் சொன்னு மாத்திங்க ஏதாச்சும் ஒன்னு இது பண்ணலாம் இப்ப நியூமரேட்டர்ல பாருங்க sin 18 இருக்கா sin 18 வேணும் சரிங்களா 18 வேணும்னா இந்த 72 அந்த சைடு கொண்டு போங்க அப்ப 18 எப்படி இருக்கலாம் 90 minus 72 இருக்கலாமா 90 minus 72 சோ 90 minus 72 புரிஞ்சீங்களா 90 minus 72 நமக்கு ஃபார்முலா தெரியும் we know that sin 90 minus theta equal to cos theta கரெக்ட்டா சோ மேல பாருங்க sin 90 minus theta theta இந்த வழியில தான் theta sin 90 minus theta னா cos theta ஆயிடு 72 divide by கீழ அதே வழியில வெச்சுக்கோங்க சோ ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுடா ஆன்சர் 1 அவ்வளவுதான் ப்ளீஸ் புரிஞ்சீங்களா கிளியரா புரிஞ்சீங்களா நல்லா பாத்துக்கோங்க sin 18 by cos 72 அப்படினா இது நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணல டினாமினேட்டர் தான் ஒண்ணு சேஞ்ச் பண்ணுங்க ரெண்டுமே சேஞ்ச் பண்ணாதீங்க புரிஞ்சீங்களா சோ நெக்ஸ்ட் சம் சொல்ல தர பாருங்க போ இங்க a வந்து 26 இருக்கு b வந்து 64 இருக்கு 26 plus 64 equal to 90 ஓகே ரெண்டுமே ஆட் பண்ணா 90 வருதுல சோ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா tan ஓகேங்களா நான் 26 ஓகே यार அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த 64 இப்படி கொண்டு போய்டுங்க அப்ப 26 equal to 90 minus 64 அப்ப 26 பதிலா நம்ம என்ன பண்ணலாம் 90 minus 64 மைனஸ் பண்ணி பாருங்க அந்த ஆன்சர் தான் வரும் டிவைடட் பை cot 64 சோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்ங்க we know that என்ன ஃபார்முலா தெரியும் tan 90 minus theta equal to cot theta. So tan 90 minus idhaan theta. So cot theta yara 64. Keela cot 64 degree. Rendu ve cancel aayidum. So answer is 1. Purundhungala edhu vena change pannikonga. Okayla rendu ve ana change pandradhinga answer varadhu. So next thing paarenga indha question cos 48 minus sin 42 edha vena change pannikala appo idha change panna nenikiren so first ivanga rendu vera add panna 90 varudha paarenga 48 plus 42 equal na varudhu 90 varudhu so na enna panna poren cos indha 48 ku badhile 48 enna venum so idhu inside kondu poidu appo 48 equal to 90 minus 42 nadralala so 48 badhu 90 minus 42 minus sin 42 அப்படி வெச்சுக்கோங்க அது ஒண்ணும் பண்ணாதீங்க புரியதா ஏதா சொல்றதா நம்ம சேஞ்ச் பண்ணனும் so cos 90 minus theta இதான் theta so we know that cos 90 minus theta equal to sin theta so அப்படினா sin theta யார் இதான் theta வா theta யார் 42 minus இந்த sin 42 sin 42 sin 42 cancel ஆயிடும் so answer is 0
0 புரிஞ்சீங்களா கிளியரா சோ இதே ஃபார்முலா இந்த சம்மா ட்ரை பண்ணலாம் பாருங்க ரெண்டுமே ஆட் பண்ணா 91 தான் பாருங்க 31 ஆ இது வந்து 59 ஏ வெச்சுக்கோங்க ஏ பி வெச்சுக்கோங்க ரெண்டுமே ஆட் பண்ணி பாப்பமா 31 plus 59 equal to 90 சோடா என்ன பண்ணப் போறேன் இத சேஞ்ச் பண்ணா முடி பண்ணிட்டேன் சோ 31 equal to 59 அப்படி கொண்டு போறேன் 90 minus 59 கரெக்டா 31 பதிலா என்னடா 90 minus 59 சோ cosecant 31 பதிலா 90 minus 59 minus secant 59 cosecant 90 minus theta ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலா we know that cosecant 90 minus theta equal to secant theta so id appdi apply pannunga idu da theta so secant theta yare 59 minus secant 59 secant 59 secant 59 cancel aidum so answer vande 0 purinjinga clear ah purinjcha so neenga vandha na pannunga practice pannumbodhu na pota formula panna avanga vandha numerator change pannala neenga denominator change panni paarenga ungale theriyum so eppadi vandha nam podalam so id romba romba important one word la kekka chances irukke seringa nalla concentrate panni paarenga karen என்ன அந்த ஃபார்முலா மட்டும் நான் யூஸ் பண்றேன் பாருங்க sin 90 minus theta அந்த ஃபார்முலா எழுதி போட்டேன்ல அது ஃபுல்லா நல்லா தரவா படிச்சீங்க உங்களுக்கு தெரியும் sinனா cos cos வந்து sin tanனா cot cot வந்து tan secant வந்தா cosecant cosecant வந்தா secant இப்ப நெக்ஸ்ட் சம் போலாமா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்ப பாருங்க நெக்ஸ்ட் சம் பாருங்க ஷோ தட் tan 48 tan 23 tan 42 tan 67 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1 வரும்னு சொல்றாங்க சோ நம்ம என்ன பண்ணனும் அப்படி பாருங்க இதுல ஒரு பேர் यार ये इधर ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 90 வருதுன்னு பாப்போம் சோ இங்க பாருங்க 48 42 இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா பாருங்க 48 + 42 = 90 வருது கரெக்டா புரிஞ்சீங்களா சோ எதாச்சும் சேஞ்ச் பண்ணலாம் இத சேஞ்ச் பண்ணலாம் முடி பண்ணிட்டேன் அப்படினா 48 = 42 எடுக்க முடியுங்க 90 - 42 புரிஞ்சீங்களா சோ இன்னொரு பேர் யாருக்கு ஆட் பாருங்க இது இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேர் 23 plus 67 equal to 90. मतलब 23 change करना है बात मुझे पता है. So 23 is equal to 90 minus 67. So एक तो हमको easy आ गया तुम्हारे लिए सीधी ना. इबो पर क्या है? 10. Okay इन्हें 48 बदल दिया. 90 minus 42 ने दिया माँ. So 10. 23 बदल दिया. 90 minus 67 ने दिया माँ. यूं करने में इतना पढ़ा दिया मैं चिकोगा. 10. 42 tan 67 சரிங்களா சோ நல்லா பாத்துக்கோங்க நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் we know that tan 90 minus theta equal to cot theta சோ இது இந்த ரெண்டு இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாமா இதுதான் theta சரிங்களா tan 90 minus theta யாரு cot theta யாரு 42 அதே மாதிரி tan 90 minus இது theta வா சோ tan 90 minus theta என்னங்களா cot theta array 67 so tan 42 tan 42 அப்படியே எழுதிக்கோங்க ஓகேங்களா tan 67 அதை அப்படியே எழுதிக்கோங்க நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் tan theta அப்படினா 1 / cot theta இல்ல cot theta அப்படினா 1 / tan theta அத ஒண்ணுதான் so cot theta equal to 1 / tan theta so இந்த ஃபார்முலாவை இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன் cot 42 நல்லா 1 / tan 42 எல்லாம் cot 67 நல்லா 1 / tan 67 எல்லாம் so இத மாத்தாதீங்க ஏனா cotல இருக்கறதால tanல மாத்துறேன் இது வந்து tanல அப்படியே வெச்சுக்கோங்க tan 42 into tan 67 tan 67 tan 67 cancel ஆயிடும் tan 40 tan 40 cancel ஆயிடும் so answer is 1 புரிஞ்சீங்களா எல்லாமே cancel answer வந்து 1 same concept தான் போட்டதுதான் so நம்ம இங்க வந்து ஒரு 4 வந்துருக்கா so first நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணனும் எந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 90 டிகிரி வருது அப்படிங்கிறது பார்க்கறத காம்ப்ளிமென்ட்ரி சொல்லுவாங்க 90 ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 90 டிகிரி அப்படிங்கிறது காம்ப்ளிமென்ட்ரி சொல்லுவாங்க so எந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 90 டிகிரி வருது பாருங்க so இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிள் ஆட் பண்ண வரது அதுக்கு இந்த ஆங்கிள் ஆட் பண்ண வரது சோ அதுக்கு ஏத்த போட்டோம் புரிஞ்சீங்களா இப்போ நெக்ஸ்ட் மாதிரியே கான்செப்ட் பாருங்க இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம் இங்க 38 இருக்கு சரிங்களா ஓகே 38 இருக்கு இங்க என்ன இருக்கு 52 இருக்கு இங்க 38 இருக்கு இங்க என்ன இருக்கு 52 இருக்கு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பாருங்க இங்க ரெண்டுமே சைடுல இருக்கு சோ இங்க ரெண்டுமே சைடுல மாத்தலாமே சோ இந்த 32 ஓட 38 ஓட பேர் யாரா இங்க இருக்கு 52 so 52 ஓட பேர் யாருக்கானே இங்க இருக்காரு 38 ஏனா இது மல்டிப்ளை இல்ல இது வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த கான்செப்ட் ஐ சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் இவங்க மொத்தமா ஒரு குரூப் அதே மாதிரி இவங்க மொத்தமா ஒரு குரூப் அந்த மாதிரி நம்ம பாக்கணும் இவங்க குள்ளே பார்க்க கூடாது ஓகேங்களா ஏனா மல்டிப்ளை இல்லன்றதால இவங்க இதே பார்க்கணும்
சோ நம்ம அடிஷன் சப்ராக்ஷன்ல இருக்கும்போது இது ரெண்டுமே ஒரு டம் இது ரெண்டுமே ஒரு டம் சோ நம்ம என்ன பண்ணப் போறோம் 38 ஆ சோ 38 ஆ 52 ஆட் பண்ணா 90 ஆ 38 + 52 = 90 சோ 38 is equal to 90 - 52 இல்லமா அதே மாதிரி இங்க பாருங்க 52 இருக்கா இங்க 38 இருக்கா சோ 52 + 38 = 90 52 is equal to 90 minus இத அப்படியே கொண்டு போனா 38 புரிஞ்சுங்களா உங்களுக்கு சோ எதுனா இப்ப இவங்கள மாத்திர இத அப்படியே வச்சிரங்க இது ஒரு பேர் இது ஒரு டம் இது ஒரு டம் சோ இதர் இத சேஞ்ச் பண்ணோ இல்ல இத சேஞ்ச் பண்ணு இவங்க ரெண்டு பேரும் கூட சேஞ்ச் பண்ணாதீங்க சரிங்களா சோ இங்க பாருங்க அப்படினா cos சொல்லுங்க நீங்க சொல்லுங்க cos 38 ல 38 ல 90 minus 52 எல்லாம் அதே மாதிரி cos 52 ல 90 minus 38 ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க minus இங்கனருக்கு sin 38 sin 52 so we know that cos 90 minus theta equal to sin theta புரிஞ்சீங்களா சோ நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போறோம் cos 90 minus theta னா sin 52 cos 90 minus theta theta வா into sin 38 minus இந்த ரெண்டு டம் இடம் இல்லை சொல்லிக்கலீங்க எழுதிருக்கேன் sin 38 sin 52 பாருங்க sin 38 into sin 52 னால sin 38 sin 52 பாருங்க ரெண்டுமே வருதுனே சோ கேன்சல் பண்ணுங்க சோ ஆன்சர் இஸ் 0 புரிஞ்சீங்களா கிளியரா புரிஞ்சா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க இது வந்து மேபி 2 மார்க் கேக்க சான்ஸ் இருக்கு போன சப்ஜெக்ட் வந்து 1 வரு இது வந்து 2 மார்க்ல கேக்க சான்ஸ் இருக்கு ஓகேங்களா இப்ப நெக்ஸ்ட் போடுவோமா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்ப நெக்ஸ்ட் டைம் பாருங்க தேர்ட் சப் இது ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்மட் அப்படியே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இந்த மூணு தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் எதுனா கேக்கலாம் இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஓகேங்களா இப்ப பாருங்க இஃப் tan 2a = cot a - 80 இந்த 2a ன்றது யாரனா அக்யூட் ஆங்கிள் 2a ன்றது என்னது அக்யூட் ஆங்கிள்னு சொல்வாங்க அக்யூட் ஆங்கிள் என்னது less than என்னது அக்யூட் ஆங்கிள் less than 90 டிகிரி ஓகேங்களா சோ இப்ப பாருங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா tan 2a = cot a minus 18 ஓகேங்களா நமக்கு ஃபார்முலா தெரியும் we know that ஏனா இப்போ இவங்க ரெண்டு பேரும் நான் கம்பேர் பண்ண முடியாது ஏனா இதுல வந்து cot ஃபார்முலா இருக்கு இங்க tan ஃபார்முலா இருக்கு cot cot ஃபார்முலா இருந்தா கம்பேர் பண்ணலாம் இல்ல tan tan ஃபார்முலா இருந்தா கம்பேர் பண்ணலாம் ரெண்டுமே வந்து வேற வேற இருக்கு சோ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு tan theta எப்படி இருக்கா cot 90 minus theta என்றால சோ நான் இந்த tan theta வை சேஞ்ச் பண்ணலாம் இருக்கேன் இதான் theta சரிங்களா சோ tan theta என்றால cot 90 ஏனா வந்து 2a அக்யூட் ஆங்கிள் தான் சோ அக்யூட்னா இது 90 தான அப்போ நம்ம இப்படி பண்ணிக்கலாம் சோ cot 90 minus theta என்றது யாரு 2a equal to cot a minus 18 புரிஞ்சீங்களா ரெண்டுமே cot cot ஃபார்முலால இருக்கு சோ கம்பேர் பண்ணலாம் கம்பேர் பண்ணா கம்பேரிங் கம்பேர் பண்ணா இந்த டம் ஒண்ணு தானே சோ 90 minus 2a a minus 18 சரிங்களா minus 2a அப்படி கொண்டு போடுங்க 18 அப்படி கொண்டு வந்துருங்க 90 plus 18 equal to a plus 2a 108 equal to 3a 108 divided by 3 is equal to a 3 ones are 3 threes are 3 six are a equal to 36 degree சோ இதான் உங்களோட ஆன்சர் நல்லா பாத்துக்கோங்க உங்களோட சொல்றேன் tan 2a equal to cot a minus 18 இங்க வந்து கேக்கலாம் இது மாத்தலாம் மாத்திக்கோங்க ஆனா உள்ள வந்து பாத்தீங்க கொஞ்சம் டம் பெருசா இருக்கு சோ அதனால இந்த இது இத சேஞ்ச் பண்ணிக்கோங்க சோ tan 2a equal to cot a minus 18 னா tan theta என்னன்றோம் cot 90 minus theta சோ cot 90 minus theta என்றது இதுனே சோ cot 90 minus 2a cot cot கம்பேர் பண்ணுங்க சோ உள்ள இருக்க டம் 90 minus 2a equal to a minus 18 minus 2 கொண்டு போய்டே 18 கொண்டு வந்துட்டே 90 plus 18 equal to 108 a plus 2a equal to 3a 108 5 3 equal to a cancel panna a equal to 36 degree varum seriya purinjinga so next paarenga given nandiga tan a equal to cot b okay la tan a idhu paarenga inga tan la inga tan la nalla compare panni pona ana tan a equal to cot b nandirukka so nam change pannala we know that tan 90 tan theta equal to cot 90 minus theta allama so idha change pannalam paatha so tan a nanalla cot 90 minus a equal to cot b idha appdi vechukonga idha onnu pannadinga edha onnu maathunga seringala rendu ve maathra answer varadhu appo compare pannum cot cot padma kulla irukku vali parunga 90 minus a is equal to b
minus a அப்படி கொண்டு போனீங்கன்னா 90 is equal to a plus b therefore a plus b equal to 90 degree அதன ப்ரூவ் பண்ண சொன்னீங்க ப்ரூவ் பண்ணியா ஸ்டூடண்ட்ஸ்ங்களா கிளியரா நல்லா பாத்துக்கோங்க எதர் நம்ம வந்து tan a கூட cot b வரும் tan a plus cot b கூட மாத்திக்கலாம் cot b னா tan 90 minus b கூட மாத்திக்கோங்க எப்படியோட போட்டுக்கோங்க சரிங்களா நீங்க ட்ரை பண்ணி கூட பாருங்க வீட்ல சோ cot cot கம்பேர் பண்ணும்போது உள்ள இருக்க டம் எடுத்துக்கணும் 90 minus a equal to b so minus a பண்ண போறோம் 90 equal to a plus b புரிஞ்சீங்களா கிளியரா சோ நெக்ஸ்ட் 5th சம் பாருங்க 5th சம் அதையா இதுவும் அக்யூட் ஆங்கிள் தந்திருக்கான் சோ அவனே தந்திருப்பா 4a is acute angle அப்படி தந்துருவாங்க அதே மாதிரி 2a is acute angle ஓகேங்களா அவங்களே கிவன் தந்துருப்பாங்க சோ secant 4a equal to cosecant a minus 20 நமக்கு ஃபார்முலா தெரியும் secant theta equal to cosecant 90 minus theta நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும் சோ இத ரிபீட் அப்படியே இந்த சப்ஸ்டிட் பண்ணலாமா secant 4a என்னன்னா cosecant 90 minus 4a equal to cosecant a minus 20 cosecant cosecant கம்பேர் பண்ணுங்க அப்ப 90 minus 90 minus கம்பேர் கம்பேர் பண்ணா சோ 90 minus 4a is equal to a minus 20 minus 4a இது கொண்டு போய் 20 இது கொண்டு வந்துருங்க 90 plus 20 is equal to a plus 4a 110 is equal to 5a 110 divided by 5 is equal to a 5 1s are 522 a is equal to 22 degree சரிங்களா a ஓட வேல்யூ என்னது 22 degree சேம் இதே கான்செப்ட் மூணுமே ஒரே கான்செப்ட் நல்லா பாத்துக்கோ இது நல்லா தரவ படிங்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கேக்க சான்சஸ் இருக்கு சரிங்களா இப்ப நெக்ஸ்ட் சம் போடுவோமா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க a b c ஆஃப் இன் ஆர் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC ட்ரையாங்கிள் ABC அப்போ என்ன கான்செப்ட் அப்படினா மூணு ஆங்கிள் ஆட் பண்ணா 180 டிகிரி we know that in triangle sum of all angles equal to 180 degree appadina a plus b plus c equal to 180 degree ena avanga vandu moona angle thandirukanga so namak inga paarga show that sin of b plus c divided by 2 appadina enna chesidana appo b plus c by 2 venadana so b plus c மட்டும் லெஃப்ட்ல வச்சுக்கோங்க a வர சைடு கொண்டு போயிடு சரிங்களா அப்ப எப்படி வந்தா b plus c is equal to 180 minus நான் வரதே 180 minus a ஓகேங்களா இது அப்படியே வச்சுக்கோங்க இப்போ lhs என்ன இருக்கு பாருங்க lhs lhs sin b plus c divided by 2 தானே so b plus c இடத்துல 180 minus a எழுதலாமா so sin 180 minus a divided by 2 அப்படின அப்படிங்களா sin தனித்தனியா டிவைட் பை 2 பண்ணுங்க 180 பை 2 மைனஸ் a பை 2 2290 sin 90 மைனஸ் a பை 2 we know that நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் sin 90 மைனஸ் theta equal to cos theta இந்த ஃபார்முலாவை இத அப்ளை பண்ணுங்க sin 90 மைனஸ் இதான theta இதான theta sin 90 மைனஸ் theta என்னன்னா cos theta யாரு theta வந்து a பை 2 so இதான் ஆன்சர் பாருங்க cos a by 2 hence root புரிஞ்சீங்களா நல்லா பாத்துங்க இன்னொரு அடி கிளியரா சொல்லி தரேன் if abc are interior angles of triangle abc abc triangle குள்ள இருக்கிற angles தந்திருக்காங்க அப்படினா sum of all angles equal to 180 degree so அந்த மூணு angle ஆட் பண்ணா 180 degree எல்ல ப்ரூஃப்ல பாருங்க lhs ல பாருங்க b plus c by 2 னு இருக்கு a இல்ல so b plus c மட்டும் வெச்சுக்கோங்க a வந்து c கொண்டு போய்டுங்க so b plus c equal to 180 minus a வரும் so lhs எழுதிட்டே தான் lhs ல sin b plus c by 2 ஆ so இந்த b plus c பதிலு 180 minus a னு எடுத்துங்க அவ்வளவுதான் so sin 180 minus a divided by 2 தனித்தனியா divided by 2 பண்றேன் sin 180 by 2 minus a by 2 so 180 by 2 என்னது 90 minus a by 2 sin 90 minus theta sin 90 minus theta என்னது நமக்கு ஃபார்முலா தெரியும் cos theta இதுதான் ஆன்சர் புரிஞ்சீங்களா so லாஸ்ட் சம் நெக்ஸ்ட் டைம் வீடியோ பார்த்தா லாஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8.4 இம்பார்ட்டன்ட் எக்சர்சைஸ் சரிங்களா அதுதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா அதுல இருந்து இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கேக்க சான்சஸ் இருக்கு அதே மாதிரி கைட் சம்ஸ் அத பேஸ் பண்ணி தான் நிறைய இருக்கு சோ அதனால 8.4 நல்ல கான்செப்ட் பண்ணோம் நிறைய பேர் சொல்வாங்க ட்ரிக்னாமெட்ரி இது ஒரு டஃப்பஸ்ட் சாப்டர் அப்படினு என்ன பொறுத்தவரைக்கும் அது ஈஸியஸ்ட் சாப்டர் லாஜிக்கோட படிச்சீங்கன்னா அது ஈஸியஸ்ட் சாப்டர் சரிங்களா இப்ப பாருங்க x +
sin 67 cos 75 இது வந்து 1 மார்க் क्वेश्चन பண்ணலாம் பாத்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் டம்ஸ் ஆஃப் ட்ரிகனோமெட்ரி ரேஷியோ ஆஃப் ஆங்கிள் 0 and 45 என்ன சொல்றாங்க அப்படினா sin 67 cos 75 ரெண்டுமே பாருங்க 0 ல இருந்து 45 க்கு மேல இருக்கு அவங்க என்ன கேக்குறாங்க எனக்கு இந்த இது என்னவேனா பண்ணிக்கோங்க ஆனா 0 ல இருந்து 0 ல இருந்து 45 க்குள்ள இருக்கணும்ன்றாங்க நல்லா பாத்துக்கோங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 90 வரல புரியுதா சோ 90 வரலனா நம்ம என்ன பண்ணோம் அப்படினா அப்படி ரெண்டு பேரும் பேர் ஆக்க முடியாது கேன்சல் பண்ண முடியாது சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படினா இன்டிவிஜுவலா சேஞ்ச் பண்ணிடணும் எப்படி சேஞ்ச் பண்ணிடணும் பாருங்க இந்த ஆங்கிள் 67 இருக்கா இந்த ஆங்கிள் 67 இருக்கு இந்த ஆங்கிள் இருக்கு 75 இருக்கு ஆனா அவங்க கேக்குறாங்க 67 75 இருக்கு எனக்கு வந்து ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுங்க எப்படி இருக்கணும் ஆங்கிள் 0 ல இருந்து 45 க்குள்ள தான் இருக்கும்ன்றாங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இது sin theta ஃபார்மட்ல இருக்கு சோ sin theta னா என்னன்னா cos நம்ம sin இங்க வந்து sin theta இருக்குல sin theta னா இப்ப 67 இருக்கு 67 தான் நம்ம வந்து இத சேஞ்ச் பண்ணோம் அப்படினா இங்க பாருங்க sin 90 minus theta equal to cos theta சரிங்களா அதே மாதிரி cos 90 minus theta equal to sin theta இந்த ரெண்டு ஃபார்முலா நமக்கு தெரியும்ல சோ நான் என்ன பண்ண போற பாருங்க sin 67 இருக்குல 67 னா எழுதுறோம் 67 67 இருக்கு 90 ல எத மைனஸ் பண்ணா 67 வரும் பாருங்க 67 வரணும் அப்படினா 90 minus 27 பாருங்க ஓகே இங்க வந்து 75 இருக்கு 75 இருந்தா 90 ல இருந்து எதை மைனஸ் பண்ணா 75 வரும் 90 minus 15 சோ 90 ல 15 மைனஸ் பண்ணா 75 வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப் திருப்பி யோ sin 90 minus 23 னா sin 67 போட்றாதீங்க சரிங்களா நம்ம கஷ்டப்பட்டு சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அப்படி போட கூடாது சோ நமக்கு ஃபார்முலா தெரியும் sin 90 minus theta னா என்ன cos theta தானே sin 90 minus theta sin 90 minus theta னா cos theta யாரு 23 அதே மாதிரி cos 90 minus theta cos 90 minus theta னா sin theta so sin theta யாரு theta is 15 degree பாருங்க இப்போ எனக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு ரெண்டுமே பாருங்க 0 ல இருந்து 45 degree குள்ள இருக்கு அவ்வளவுதான் சரிங்களா just change பண்ணோம் sin ஃபார்மட்ட sin வந்து cos ல மாத்தி இருக்கோம் cos வந்து sin ல மாத்தி இருக்கோம் அவ்வளவுதான் சரிங்களா புரிஞ்சீங்களா கிளியரா ஸ்டூடண்ட்ஸ் நல்லா பாத்துக்கோங்க இம்பார்ட்டன்ட் ஆன சாப்டர் இது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன அப்லோட் பண்ண போறேன்னா 8.4 எக்சர்சைஸ் அப்லோட் பண்ண போறேன் சரிங்களா நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் thank you so much stay safe at home